வணக்கம். இன்றைய நாள் உங்கள் நாள். இது நம் நிதர்சன செய்திகள். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அன்பால் உலகையாகும் இன்றைய பொன்மொழி, எண்ணங்கள் ஈடேற வேண்டுமானால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ராமேஸ்வரத்தில் இருந்து மன்னர் வளைகுடா தீவுகளுக்கு படகு சவாரி, சுழல் சுற்றுலா தொடங்க வனத்துறை திட்டம். பாம்பன் முதல் தூத்துக்குடி வரை உள்ள மன்னர் வளைகுடா கடலில் 21 தீவுகள் உள்ளன. இவற்றை சுற்றி பவளப்பாறை, டால்பின், கடல் பசு உட்பட 2000 அதிகமான அரிய வகை உயிரினங்களில் வசிக்கின்றன. இதற்காக சுழல் சுற்றுலா திட்டத்தை தொடங்க வனத்துறை ஏற்பாடு செய்து வருகிறது. உயரமான தேசிய கொடி. அருணாச்சல பிரதேச மாநிலம் தவாங்கில் 104 உயரமுள்ள தேசிய கொடியை அம்மாநில முதலமைச்சர் பெமா காண்ட் ஏற்றினார். இந்தியாவின் 2வது உயரமான கொடி இது. மே 21 முதுநிலை நீட் தேர்வு. மே 21 முதுநிலை நீட் தேர்வு மார்ச் 15 வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். ஜூன் 20 முடிவு வெளியாகும் என தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. நம் நிதர்சனம் கல்வி சேவை மையத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் திட்டமான வாரம் முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வரும் மாணவர்களுக்கு வாரக்கடைசியில் பரிசுகள் வழங்குவது இந்த வாரமும் விமர்சையாக நடைபெற்றது. விடுப்பு எடுக்காமல் வந்த மாணவர்கள் அனைவரும் சந்தோஷமாக பரிசுகளை வாங்கி சென்றனர். விடுப்பு எடுத்த மாணவர்கள் அடுத்த வாரம் நாங்கள் கண்டிப்பாக பரிசு வாங்குவோம் என்று உறுதியளித்துள்ளனர். நேற்று நம் நிதர்சன மரக்கட்டளையில் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி உணவு திட்டத்தில் மதியம் தயிர் சாதம் மற்றும் முருகாய், அதே போன்று இரவு பொங்கல் மற்றும் தேங்காய் சட்னி ஆகியவை நம் முதியவர்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கப்பட்டது. இன்றைய பொதறிவு தகவல். தமிழை ஆட்சி மொழியாக அறிவித்த ஒரே வட இந்திய மாநிலம் ஹரியானா. மீண்டும் நாளை நம் நிதர்சன செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நந்தினி. உங்கள் உமா மகேஸ்வரி. நாட்டின் நலன் சிறந்த கல்வி, ஊரின் நலன் உயர்ந்த சேவை. நன்றி, வணக்கம்.